friends, welcome back to our channel VG The Midas Stitch. என்னடா இந்த கெட்டப்ல வந்து நிக்கிறோம் நினைக்கிறீங்களா? நாங்க இன்னைக்கு சண்டேங்க. சோ வீக்கெண்ட் ஸ்பெஷலா நாங்க வந்து மட்டன் பிரியாணி பண்ண போறோம். மணி இப்போ ஒரு 10:30 இருக்கும். இப்போதான் தூங்கி எந்திரச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணோம். சோ இவர் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்க எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 kg மட்டன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவை வந்து ஃப்ரைடு ஆனியன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா வெறுமனை எண்ணெயில் வந்து வெங்காயத்தை போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு மூணு வெங்காயம் போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி புதினா, இது வந்து புதினா, இது வந்து கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய், ஒரு டம்ளர், அதாவது இந்த டம்ளர் சைஸ், சின்ன டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளர் தயிர். இங்கே வந்து இந்த டம்ளர் சின்ன டம்ளரில் வந்து 5 டம்ளர் சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நார்மலாக அலசிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் என்ன சொல்கிறது, பட்டை, கிராம்பு, சீரகம், இதெல்லாம் கல்பாசி, இதெல்லாம் சும்மா 3 கேஷ்யூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். ரொம்ப அதிகமான ஆயில் தேவையில்லை. இவ்வளோ ஆயில் விட்டுட்டு நெய், இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, கல்பாசி, சீரகம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதினா இல்லை, இதில் வந்து பாதி புதினா வந்து இப்போதைக்கு போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். மிளகாயும் இப்போயே போட்டுருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பிரியாணிக்கு வந்து 3 தக்காளி சேர்க்கணும். அரைச்சி ஊற்றுறோன்றதுனால கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்கு, தக்காளியோட அந்த அரைச்சி ஊற்றுனது. இப்போ நான் சொன்ன மாதிரி 1/4 டம்ளர் அல்லது 1 டம்ளர் தயிரோட டேஸ்ட் பொறுத்து, ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 1/2 டம்ளர் தயிர் கூட எடுத்துக்கோங்க. நான் 1/4 டம்ளர் தயிர் எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்ட்ஸ் கிண்டினா போதும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் தான் நம்ம இப்போ போட போகிறோம். மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, இந்த 4 ஐட்டம் வந்து இந்த பிரியாணிக்கு இருந்தால் போதும். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறோம். இது வந்து மல்லித்தூள், மல்லித்தூளும் 1 ஸ்பூன். இது வந்து கரம் மசாலா, கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா எடுத்திருக்கோம். நான் வந்து ஆச்சி பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் விருப்பமோ அந்த பிராண்டு. இது வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் போடலாம். இல்லை நான் கொஞ்சம் காரசாரமாக பிரியாணி ஸ்மெல் அதிகமாக வேணும், 2.5 ஸ்பூனு. நான் இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லை, போட்டோடனே நம்ம இந்த ஃப்ரைட் ஆனியனை போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும், எல்லாம் மர்ஜ் ஆகிற மாதிரி. எல்லாம் மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கழுவி வச்சுருக்க இந்த 1/2 kg மட்டனை வந்து உள்ளே வந்து இறக்க போகிறோம். மட்டன் வந்து வேகிறது எல்லாமே அந்த மட்டனோட இதை பொறுத்து தான். ஸோ நம்ம எப்பயுமே பேசிக்காக ஒரு 4 விசில்ஸ் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துப்போம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ வந்து சின்ன டம்ளர், நான் அரிசி எடுத்துகிறது சின்ன டம்ளரில் 1 டம்ளர், இன்னும் 1 டம்ளர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஒரு கொத்தமல்லியை வந்து நம்ம ஃபுல்லாக தூவி விட போகிறோம். நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உப்பும் செக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இது வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற கேப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் பொரிச்சோம் இல்லையா, அந்த கடாயிலே எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிக்கன் ஆல்ரெடி நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம போட்டு சிக்கன் 65 எடுத்துட வேண்டியதான். 1 விசில் வர கேப்லேயே நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ணிட வேண்டியதான். அப்படி இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம். அப்பா கலரே பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் கலர் தெரியுமா என்னன்னு தெரில, செம்மையாக இருக்குது பார்க்கவே, டெம்ப்டிங்காக.
நல்லா சூடாக இருக்குது, வெந்துருச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், நல்லா சாஃப்டாக தான் வெந்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அரிசி இறக்க வேண்டியதுதான். அதாவது சின்ன டம்ளருக்கு 5 டம்ளர் அரிசி போட போகிறோம். சீரக சம்பா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதும். ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் சின்ன டம்ளருக்கு. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் 5 டம்ளர் அரிசிக்கு. ஆல்ரெடி 2 டம்ளர் ஊற்றிட்டோம். ஸோ அதனால வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து புதினா வந்து மிச்சம் எடுத்து வச்சுருந்த புதினா வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த புதினா ஃப்ளேவர் தான் நம்ம மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான நேரம் நம்ம உப்பு செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாம் இப்போ வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா. ஒரு விசில் வந்தால் போதும். ஆஃப் பண்ணோன்னா உடனே திறக்காமல் அந்த ஒரு விசிலோட ஹீட் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து அப்படியே தம்லையே விட்டுறணும். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ரைத்தாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ தலைவர் ஒரே ஒரு விசில் வந்துட்டாருன்னா போதும், டம்மை போட்டு இறக்கணவுன்னே ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். பயங்கரமாக வந்திருக்கு பிரியாணி. ஸோ இப்போ வந்து ஒட்டச்சிட வேண்டியதுதான். ஆவி பயங்கரமாக பறக்குது, வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. மட்டன்லாம் பாருங்க பயங்கரமாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, பிரியாணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சிக்கன் 65 கொஞ்சம் அப்படியே கூட கொஞ்சம் ரைத்தா, அவ்வளோதாங்க. நம்ம பிளேட் ரெடி, சாப்பிட வேண்டிதான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க, இன்ட்ரெஸ்டிங்காக விலாக்ஸ் பார்க்க எங்கள் விஜி மிடாஸ்டர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.